ஓம் நம சிவாய. ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கொடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் மறந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும். என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரியுற மூலியமாக கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் எல்லா பரிகாரமும் அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன்கிட்ட கேட்டுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்திலையும் அந்த திருப்பணியிலையும் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 2019 முடிஞ்சு 2020 1/1/2020 புதன்கிழமை ஆரம்பிக்குது. நீங்கள் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சில விதி, நான் சொல்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் எல்லா பரிகாரமும் சொல்லிட்டுக்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமையும் கஷ்டங்கள் இல்லாமையும் சந்தோஷமாகவும் கடன் பிரச்சனை இல்லாமையும் வாழ்க்கையில் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரணும். இந்த 2020 எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பரிகாரம் சொல்லிட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்களா கேக் வெட்டி கொண்டாடுவாங்க. அதே மாதிரி புத்தாடைகள் புது துணியெல்லாம் எடுத்து கொண்டாடுவாங்க. சினிமாவுக்கும் போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அதே மாதிரி ஏதோ ஒரு பார்க்குக்கு போவாங்க. அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருந்து கூட நீங்கள் புத்தாண்டாக கொண்டாடுவீங்க. அதே மாதிரி சில ஆட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் மூலிமா கூட கொண்டாடுவாங்க. நான் தப்பாக சொல்ல வரல, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு பார்ட்டிகள் மூலிமா கொண்டாடுவாங்க. நீங்கள் எல்லாம் கொண்டாடுறதெல்லாம் சரிதான். அதே மாதிரி வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணுறது, அதே மாதிரி கோலம் போடுறது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. எல்லாம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஏன்னா இந்த 2019 இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் இது நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே போகணும், ஜாதக ரீதியாக வர சில கோளாறுகள் எல்லாமே அடிபட்டு போகணும். நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைச்சி நிற்கணும். வாழ்க்கையில் நீங்கள் தொட்ட காரியம் நல்ல முறையில் நிறைவேறி வரணும். வெளிநாடு போகணும், அதே மாதிரி திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியும் வேணும். எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த பரிகாரம் தான், ஆனால் உங்களும் நம்பிக்கையோட பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. ஆனால் அன்னதானத்தை தான் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுவேன். ஆனால் இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, இந்த மூணு சாப்பாடு தான் நீங்கள் இந்த மூணு சாப்பாட்டில் ஏதாவது ஒரு சாப்பாடு கூட கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு இருந்தால் மூணு சாப்பாடு கூட பொட்டணம் கட்டி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் சாப்பாடு போடலாம். அதே மாதிரி ஏதாவது கோயில் குளத்துக்கு கொண்டு போய் கூட இந்த சாப்பாடு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட போதும். முடிஞ்சால் ஒரு ஆளுக்கு செய்யுங்க, முடிஞ்சால் 5 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு இந்த தான தர்மத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த அன்னதானம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தானமாக இருக்கும். நிறைய பேர் நிறைய நாள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இந்த 2020 அந்த மாதம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ளே யாருக்காக ஒருத்தருக்காவது தான தர்மத்தை பண்ணிடுங்க. இல்லை முடிஞ்சால் மாதம் மாதம் கூட பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த அன்னதானம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வாழை இலையில தான் பண்ணணும். அதே மாதிரி குண்டாலில் கொடுக்கறது, ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு கேரி பேக்கில் கட்டி கொடுக்கறது, ஒரு பேப்பரில் கட்டி கொடுக்கறது, இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. வாழை இலையில தான் நீங்கள் கொடுக்கணும். எதுக்கு வாழை இலையில கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா வாழை இலை அப்படின்றது பார்த்தீங்களா வாழை மரம் நம்மளை வாழையடி வாழையாக வாழ வைக்கும். அதுக்காகத்தான் வாழை மரத்தை அந்த இலையில கொடுக்க சொல்கிறது. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு போகிறீங்கன்னா வாழை இலையில தான் போடணும். யாருக்காவது நீங்கள் அன்றைக்கி தான தர்மம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாழை இலையில தான் பண்ணணும். சும்மா நான் சமைச்சேன் எல்லாத்துக்கும் கொடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. வாழை இலையில அன்னைக்கு மட்டும் நீங்கள் 2020 வாழை இலையில சாப்பாடு கட்டி எல்லாத்துக்கும் கொடுங்க. கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே இந்த 2020 கண்டிப்பாக உணருவீங்க. அதே மாதிரி தயிர் சாப்பாடு இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் எல்லாமே குறையும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த சாப்பாடு கொடுத்தாலும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த மூணு சாப்பாட்டில் ஏதோ ஒரு சாப்பாடு கொடுங்க.
உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறையும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இந்த 2020 இந்த புத்தாண்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். வாழ்க்கையில் தொட்ட காரியங்கள் நிறைவேறும். ஜாதக ரீதியாக எந்த ஒரு கோளாறு இருந்தாலும் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி நல்ல எண்ணத்தோடு பண்ணுங்க. அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டதை நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. அன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மனசு சுத்தமாக வச்சு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அந்த வருடம் பூராவுமே சந்தோஷமாக இருக்கலாம். 2020 இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கண்டிப்பாக அமையும். என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும், எடுத்த காரியங்கள் தடைபடாமல் நடக்கணும். நீங்கள் முடிஞ்சால் அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள், வாழை இலையில் பண்ணுங்கள், முடிஞ்சால் வசதி வாய்ப்பு இருந்தால் ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கூட சேர்த்து கொடுங்க, கோயிலில் போய் பண்ணுங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பண்ணுங்கள், முன்னாடி வீட்டுக்காரங்களுக்கு பண்ணுங்கள், இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு பண்ணுங்கள், வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்காவது அன்னைக்கு நீங்கள் ஒரு தான தர்மத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அந்த வருடங்கள் பூரா பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியேறும். அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராஜ லிங்கேஸ்வருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த சிவனே பார்த்தீங்களா உங்கள் வீட்டுக்கு வந்து குடி வந்துடுவார். அதே மாதிரி அந்த சிவன் ஆலயத்தில் உங்களால் முடிஞ்சது எதாவது பங்கெடுத்துங்க, உங்களால் முடிஞ்ச காணிக்கையாக அந்த கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டு விடுங்க. என்னால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு சாமி, என்னால் பார்க்க முடியல, இப்போ தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல. இந்த வீடியோ நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கே கூட அந்த வாரத்திலே கூட அந்த மாதத்துலேயே கூட யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிடுங்க. தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, இந்த மூணு சாப்பாடு பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மூணு சாப்பாட்டில் ஏதாவது ஒரு சாப்பாடு பண்ணாலும் பரவாயில்ல. என்றைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அன்றைக்கே நீங்கள் இதை செஞ்சுருங்க, அந்த வாரத்தில் செஞ்சுருங்க. என்கிட்ட அதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னா எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசுங்க, எந்த விஷயமானாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலமா பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்டு பண்ணி விடுங்க. இப்படிக்கு உங்கள் அருள் குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம்.